வாங்க இன்றைக்கி கஞ்சியும் பாசிப்பருப்பு துவையலும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கோரிவிட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அதாவது பச்சைப்பயிறுன்னு சொல்கிற பாசிப்பருப்பை தோலோட முக்கால் டம்ளர் நான் எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வறுத்து வச்சுக்கணும். இந்த பாசிப்பருப்பில் துவையல் அரைச்சி கொடுக்கறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கறது இந்த பாசிப்பருப்பு. அதுவும் இல்லாமல் பாசிப்பருப்பு வந்து எளிமையாக சேர்க்கக்கூடியது, அதனால் இந்த பாசிப்பருப்பில் துவையல் அரைச்சி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே தெம்பாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இது மாதிரி பாசிப்பருப்பு நல்ல கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி அதாவது புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அரிசி குருணை இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், கஞ்சிக்கு அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் ரைஸை வச்சு நீங்கள் கஞ்சி வச்சாலும் ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த பாசி பருப்பை வந்து கும்பத்துக்கு கும்ப அளவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சு நான் கஞ்சி கூட சேர்த்துக்க போகிறேன். அது இன்னமும் உங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். உங்களுக்கு இந்தளவு எடுத்து அரிசியோடு சேர்த்து நான் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டுமா உடச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மிக்சியில் அரிசியை போட்டு ஒன்று ரெண்டுமா உடச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். இதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது கூட வந்து பூண்டு, இந்த மாதிரி பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன். தோல் உரித்த பூண்டு, தோல் உரிக்காத பூண்டு வந்து நான் வந்து துவையலுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த பூண்டையும் இந்த கஞ்சியில் சேர்த்து கஞ்சி வைக்கும்போது கஞ்சி வந்து ரொம்ப வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு இந்த ஒரு டம்ளர் வந்து அரிசிக்கு வந்து 8 to 10 டம்ளர் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பத்தலைனாலும் நம்ம கடைசியாக சுடுதண்ணி நம்ம சுட வச்சு கூட இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் நம்ம வறுத்து வச்ச பச்சைப்பயிரை சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக புளி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பூண்டு வந்து கடைசியாக நம்ம வந்து நச்சு எடுத்துக்கலாம். இதில் போட்டு கடைசியாக லாஸ்ட் சுத்துக்கு வந்து பூண்டை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதில் பூண்டை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே போடுறதா இருந்தாலும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பாசிப்பருப்பு துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கஞ்சியும் பார்த்தீங்கன்னா நல்லா குழைய வேகம் வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இல்லை இன்னமும் தண்ணி வேணும்னா இதெல்லாம் நீங்கள் வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இல்லை பாசிப்பருப்பு இல்லாமல் உங்களுக்கு கஞ்சி வேணும்னா வெறும் பாசிப்பருப்பு போடாமல் வெறும் ரைஸை மட்டும் போட்டு நீங்கள் கஞ்சி வச்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறனால நான் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
இது வந்து ஒரு ஆயில் ஃப்ரீ ஃபுட்டுன்னு கூட சொல்லாங்க. இதில் ஆயிலே சேர்க்கல நம்ம, ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி. இந்த கஞ்சியும் இந்த துவையலும் அவ்வளோ ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நல்லா எனர்ஜி கொடுக்கக்கூடிய இந்த துவையலை நல்ல சூடான ரசம் சாதத்தோடையும் நீங்கள் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ச்சல் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்பவே தெம்பாக இருக்கும். இது போன்ற ஆரோக்கியமான உணவுகள்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா குறை விட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். நாம் அறிந்தும் அறியாமல் இருக்கின்ற ஆரோக்கியமான உணவுகள்லாம் கண்டிப்பாக குறை விட்டு சமையலில் வரும். மறக்காமல் குறை விட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.